உத்தமபுத்திரன் படத்தில் முதன் முதலாக இரட்டை வேடத்தில் நடிக்கும் அந்த வழக்கத்தை தொடங்கி வைத்தவர் அருமை ஐயா பி யு சுண்ணப்பா அவர்கள். அவர் வந்து மெட்ராஸுக்கு போய் சாண்டா சின்னப்பாவோட நாடக உலகத்திலும் சரி சினிமா உலகத்திலும் சரி அவர் வந்து புதுக்கோட்டைக்கு கிடைத்த பெரிய பொக்கிசம். புதுகை வரலாறு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ் திரையுலகில் கொடிகட்டி பறந்த பல ஜாம்பவான்களுக்கு மத்தியில் நமது புதுக்கோட்டையைச் சேர்ந்த பி யு சின்னப்பா, அதாவது நடிகவேல், முதல் சூப்பர் ஸ்டார் என்ற பல பட்டங்களை பெற்ற பி யு சின்னப்பா அவர்களின் நினைவிடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவரை பற்றி பார்ப்போம், வாருங்கள். வரலாற்று சிறப்புமிக்க புதுக்கோட்டையில் எத்தனையோ பிரபலங்கள் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தாலும் கலைத்துறையில் சிறந்து சாதனை படைத்த பி யு சின்னப்பா. தமிழ் திரைப்பட உலகில் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தவர் பி யு சின்னப்பா. இவர் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் ஆவார். கடந்த 1916 மே மாதம் 5 உலகநாத பிள்ளைக்கும் மீனாட்சி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவர் சிறு வயதில் நாடகங்களில் நடித்து பெயர் பெற்றவர். அதன்பின் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். முதன் முதலில் ஜூபிட்டரின் சந்திரகாந்தா மூலம் திரைப்படத்துறையில் சின்னப்பா அறிமுகமானார். சுண்டூர் இளவரசனாக அவர் நடித்திருந்தார். அத்திரைப்படத்தில் அவர் சின்னச்சாமி என்ற பெயரிலேயே நடித்திருந்தார். அதனையே தொடர்ந்து 1938 பஞ்சாப் கேசரி, அனாதை பெண், யாயாதி போன்ற படங்களில் நடித்தார். மாடர்ன் தியேட்டர்ஸ், டி.ஆர். சுந்தரம் 1940 தனது உத்தம புத்திரன் படத்தில் சின்னப்பாவை இரட்டை வேடத்தில் நடிக்க வைத்தார். தமிழில் முதன் முதலில் இரட்டை வேடத்தில் நடித்த பெருமைக்குரியவர் இவரே. படமும் வெற்றி பெற்றது. மங்கையர்க்கரசியால் 3 வேடங்களில் நடித்தார். ஆரியமாலா என்ற படத்தில் 10 வேடங்களில் நடித்தவர் என்ற பெருமையும் பெற்றார். சுமார் 25 படங்கள் அவர் நடித்திருந்தார். பி யு சின்னப்பா 1951 செப்டம்பர் 23 அன்று தனது 35 வயதில் புதுக்கோட்டையில் காலமானார். இறப்பதற்கு முன் இவர் நடித்து வெளிவந்த படம் பனசுந்தரி. கடைசியாக இவர் நடித்து கொண்டிருந்த படம் சுதர்சன். இந்த படம் அவர் இறந்த பின்னர் வெளிவந்தது. பி யு சின்னப்பா பெயரில் புதுக்கோட்டையில் பூங்காவும் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. எனவே புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்த்த ஆளுமைகளில் ஒருவர் பி யு சின்னப்பா. தமிழக நாடகத்துறை, இசைத்துறை, திரைப்படத்துறை ஆகிய 3 மிக முக்கிய பங்களித்தவர். புதுக்கோட்டை மன்னரே சொல்லும் அளவிற்கு செல்வம் சேர்த்தவர். அப்பேற்பட்ட செல்வந்தர் இப்பொழுது நினைவிடம் கூட சரியாக பராமரிக்காமல் இடிந்த நிலையிலும் புதர்கள் மண்டியும் காணப்படுகிறது. எனவே பி யு சின்னப்பாவிற்கு தமிழக அரசு அவர் தமிழ் சினிமா நாடகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை மனதில் கொண்டு ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்பது புதுக்கோட்டை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் இளையராஜாவுடன் சிவனேசன்.
புதுக்கோட்டை புகழ்கோட்டை என்பது உலகறிந்த ஒன்று. புதுக்கோட்டையின் எவ்வளவோ பெருமைகளும் அருமைகளும் நிறைந்திருந்தாலும் அவை வெளி உலகத்திற்கு கொண்டு வரப்படுவதில்லை. அப்படியே கொண்டு வரப்பட்டாலும் அவைகள் காலப்போக்கில் மறக்கப்படுகின்றன. அந்த வகையிலே கலை உலகில் ஜாம்பவான், தவன் நடிக பூபதி, நடிப்பின் சக்கரவர்த்தி, அந்த காலத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் பி யு சின்னப்பா அவர்களை பற்றி இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். 1915 ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி புதுக்கோட்டையில் பிறந்த புதுக்கோட்டையினுடைய உலகநாத பிள்ளை சின்னப்பா, அவருடைய பெயர் முழு பெயர் பி யு சின்னப்பா. அதாவது ஒரு நடிகர் திரைத்துறையில் நடிப்பது மட்டுமல்ல, நாடகத்தில் நடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு பிறவி கலைஞனாக, அதாவது பாடுவது, வாள் சண்டை, குத்துச்சண்டை, சிலம்பம், மல்யுத்தம் போன்ற அனைத்து கலைகளிலும் டூப்ளிகேட் இல்லாமல், அதாவது மாற்று இல்லாமல் தானாகவே அவர் நடித்து கலைத்துறைக்கு ஒரு புதுமையான வழியை காட்டினார். 1940 வெளிவந்த உத்தமபுத்திரன் படத்தில் முதன் முதலாக இரட்டை வேடத்தில் நடிக்கும் அந்த வழக்கத்தை தொடங்கி வைத்தவர் அருமை ஐயா பி யு சின்னப்பா அவர்கள். தொடர்ந்து 3 வேடங்களில் மங்கையர்க்கரசி என்ற படத்திலே நடித்தார். தொடர்ந்து 5 வேடங்களிலே ஜெகதல பிரதாமன் என்ற படத்திலே நடித்தார். இது எல்லாவற்றையும் விட 1940 ஆரியமாலா என்ற திரைப்படத்தில் 10 வேடங்களில் நடித்த உலகத்திலேயே முதல் நடிகர் பி யு சின்னப்பா. அவர் தான் நடிப்பது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்த, தன்னை நாடி வந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதையும் வாடிக்கையாக கொண்டிருந்தார். புதுக்கோட்டையிலே அவருக்கு 30 வீடுகள் இருந்தன. ஆனால் அந்த 30 வீடுகளுக்கு மேல் வாங்கக்கூடாது என்று புதுக்கோட்டையினுடைய மன்னர் அவருக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்து வீடுகள் வாங்குவதை தவிர்க்கும்படி ஒரு அரசாணையை வெளியிட்டார். அப்படிப்பட்ட புகழுக்கும் செல்வாக்கிற்கும் பெருமையாக இருந்த பி யு சின்னப்பா அவர்களுக்கு இன்று அவருடைய நினைவிடத்தில் நினைவிடத்தை பராமரிப்பதற்கு போதிய தக்க வசதிகள் இல்லாமல் நினைவு சின்னம், அதாவது ஒரு பாலடைந்து கிடக்கும் ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. இதற்காக பி யு சின்னப்பா சிலை அமைப்பு குழு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி புலவர் துரை மதிவாணன் தலைமையிலும், அன்பு தம்பி திரு பொன்மாசிநாதன் செயலாளராக கொண்டு நான் தலைவராக பொறுப்பேற்று குழுக்களை அமைத்தோம். இதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள், அதிகாரிகள் அவர்களை சந்தித்து மனுக்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் நேரடியாக கொடுத்தோம். சென்னைக்கு சென்றோம். அவர்களும் அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். ஆனாலும் இன்னும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதனால் நாளுக்கு நாள் ஒரு மாபெரும் கலைஞனுடைய நினைவிடம் சிதிலமடைந்து கொண்டிருக்கின்றது. இதை கலைஞர் வழியில் ஆட்சி செய்யும் கலையை தன்னகத்தே கொண்டிருந்த கலைஞருடைய வாரிசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி புதுக்கோட்டைக்கு ஒரு நினைவிடமாக, புதுக்கோட்டையை பெயர் சொல்லும் விதமாக பி யு சின்னப்பா அவர்களுக்கு நினைவிடத்தை புதுப்பித்து தர வேண்டும், அவருடைய பெயரில் உள்ள சின்னப்பா பூங்காவில் அவருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை, ஏற்கனவே நிலுவையில் உள்ள கோரிக்கையை பரிசீலித்து ஆவண செய்து தரும்படி பி யு சின்னப்பா சிலை அமைப்பு குழுவின் தலைவர் என்ற முறையிலே இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இதை முன்னெடுத்து அரசினுடைய கவனத்திற்கும் கலை ஆர்வலர்களுடைய, சமூக ஆர்வலர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ள புதுகை வரலாறு ஒரு நாளிதழ் மட்டுமல்ல, அது ஒரு கலை களஞ்சியம். கல்வியிலிருந்து கலை வரை அனைத்து துறைகளும் ஈடுபட்டு புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்க அந்த புதுகை வரலாறினுடைய ஆசிரியருக்கும் அதனுடைய ஆசிரியர் குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
சின்னப்பா வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு நல்ல நடிகராகவும் நாடக சங்க தலைவராகவும் நாடகத்தை உற்பத்தி பண்ணவராகவும் இருந்தார். அவர் வந்து மெட்ராஸுக்கு போய் சாண்டா சின்னப்பாவோட நெருங்கிய நண்பராகவும் இருந்தார், அதையும் எனக்கு தெரியும். அவர் சில படங்களில் வில்லனாகவும் இதாக கதாநாயகனாகவும் நடித்ததெல்லாம் நானும் பார்த்துருக்குறேன். அவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த நடிகர், மெட்ராஸ் மாகாணத்தில் ஒரு நல்ல பெயர் புகழ் எல்லாம் புதுக்கோட்டையில் இருந்தவங்க அப்படிங்கிற ஒரு திறமையான ஒரு பெயர் எடுத்து அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா. இதே வேளில் செமினி கணேசன் இவெல்லாம் பிறந்து இந்த ஊர் தான். ஆனால் இப்பேற்பட்ட நடிகர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் பி சின்னப்பாவுக்கு இங்கே பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து புதுக்கோட்டையில் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவருடைய சிறந்த நடிகர், சிறந்த அந்த மண்ணில் பிறந்தவர் இன்னும் இருக்கிற இளைய பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி நல்லா ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்கணும். அதை அரசு பார்த்து அவருடைய பேரும் புகழும் கிடைக்குமாறு புதுக்கோட்டை மன்னர்கள் காலத்தில் இருந்தவர்னு புதுக்கோட்டை மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் புதுக்கோட்டை நாடக நடிகர் சேர்த்தின் ராஜ நடிகர் சீனிவாசன். ஐயா பி வி சின்னப்பா அவர்களுடைய நினைவுகளை நான் போற்று விதமாக சில கருத்துக்களை கூறுகிறேன். அவர் நாடக உலகத்திலும் சரி சினிமா உலகத்திலும் சரி ஜாம்பாவனாக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் தனித்திறனே பாடக்கூடியவர். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவருக்கென்று மன்னராட்சி இருக்கும்போது அவருடைய வரலாறை நிறைவு கொள்வோமானால் அவர் நிலவாங்கக்கூடாது என்பது கூட இருந்ததாக வரலாறு கூறப்படுகிறது. அவர் அப்படி ஒரு மாமர மன்னனுக்கு ஒரு நினைவிடம், நினைவு மண்டபம் இல்லாதது எங்கள் நடிகர்கள் அனைவருக்குமே ஒரு வருத்தமாக தான் இருக்கிறது. தயவு கூர்ந்து மாண்பு முதல்வர் அவர்கள் இதற்கு ஆவணம் செய்து அவருக்கு ஒரு மண்டபம் அமைத்து மணிமண்டபம் அமைத்து தந்தால் அனைத்து நடிகர்களும் பெருமைப்படுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்திலிருந்து எங்களுடைய ஒட்டுமொத்த நடிகர்களுடைய கருத்தாக இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்பப்படுகிறேன். என்னன்னா, பி யு சின்னப்பான்றவங்க புதுக்கோட்டைக்கு பெரிய ஜாம்பவான திகழ்ந்தவர். அது மட்டும் இல்லை, திரையுலகில் கொடிகட்டி பறந்தவர். அவருடைய இருக்கக்கூடிய நினைவு மண்டபமாகப்பட்டது மராமரத்தட்டு கிடக்கிறது. அவருக்கு ஏற்கனவே 2019 வந்து மணிமண்டபம் கட்டித்தருவதாக ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அது இப்பொழுது வரைக்கும் அது வந்து பராமரிக்கப்படாமல் இருக்கிறது. அவர் வந்து புதுக்கோட்டைக்கு கிடைத்த பெரிய பொக்கிசம். அவருடைய நினைவுகள் எங்களுடைய கலைஞர்களின் ஒரு முக்கியத்துவம். பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு அது ஒரு வாழ்க்கை வரலாறாக அமைய வேண்டும். ஆகின்ற காரணத்தினால பி யு சின்னப்பா அவர்களுடைய நினைவு மணிமண்டபத்தை பிரமாண்டமாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு முதல்வர் அவர்கள் அதை எடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சிறப்பானதாக இருக்கும். ஆகையால் இந்த அரசு கவனத்திற்கு கொண்டு வரும் வண்ணமாக இதை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.